Student, third sum, show that the pair of straight line 4x square plus 12xy plus 9y square minus 6y minus 9y plus 2 equal to 0 represent two straight lines and also find separate equation of straight line. So, equation kuduthirukanga adode separate equation nama find out panna porom. So, the given equation is 4x square plus 12xy plus 9y square minus 6x minus 9y plus 2 equal to 0. இப்போ கம்பேர் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹெச் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஏ ப்ளஸில் என்ன இருக்குது பாருங்கள், ஃபோர் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபோர், டூ ஹெச் ஈக்குவல் டு டுவெல், ஹெச் ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ பி ஈக்குவல் டு நைனு. இப்போ ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ ஃபோரு நைனு. ஸோ சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் அது வந்து பேரலல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஃபோர் த கிவன் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ நம்ம பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இதை ப்ரூவ் பண்ணிட்டோம், பேரலல் டு ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், கன்சிடர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன ஆகணும், ஆட் பண்ணால் டுவெல் வரணும், மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ். ஸோ என்ன ஆகும் பாருங்கள், ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஆர் ரெண்டும் ஆட் பண்ணால் டுவெல். ஸோ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர். இப்போ என்ன காமன் எடுக்கலாம், 2x-ஐ காமன் எடுக்கலாம். ஸோ 2x-ஐ காமன் எடுத்தோன்னா 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் இங்கே 3y-ஐ காமன் எடுக்கலாம், அப்போது 2x ப்ளஸ் 3y. ஸோ இந்த செப்பரேட் ஈக்குவேஷன் வர்றதுக்கு ஃபஸ்ட் நம்ம 2x ப்ளஸ் 3y காமன் எடுத்தோன்னா இங்கே 2x ப்ளஸ் 3y ஆகும். ஸோ இங்கே ரெண்டுமே 2x ப்ளஸ் 3y இருக்குது. தேர் ஃபோர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3y இன்ட்டு 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது கொஸ்டினில் இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 9y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த பிளேஸில் நம்ம 2x ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்குது, மைனஸ் நைன் ஒய் இருக்குது. அப்போ என்ன காமன் எடுக்கலாம்னா இதிலிருந்து மைனஸ் 3-ஐ காமன் எடுக்கலாம். அப்போது 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த நம்ம இசட்னு எடுத்துக்கலாம், புட் இசட் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3y. அப்போ என்ன ஆகும், இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகும். தேர்ஃபோர் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஆட் பண்ணால் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் 2. ஸோ 1 2 2 ரெண்டையும் ஆட் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ இசட் மைனஸ் 1 இன்ட்டு இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் இசட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இசட் ப்ளஸில் இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், 2x ப்ளஸ் 3y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் 2x மைனஸ் 3y சாரி 2x ப்ளஸ் 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் தி செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர், இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள் செப்பரேட் ஈக்குவேஷன். தேர் ஃபோர் த செப்பரேட் ஈக்குவேஷன் என்ன, 2x ப்ளஸ் 3y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் 2x மைனஸ் சாரி 2x ப்ளஸ் 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தட்ஸ் இட்.